Hi friends and families, welcome back to my channel. In our channel, I am going to show you a craft in the 8th standard. That's why I am going to show you a collection. This is a useful video. I am going to show you a fun video. This is the first craft in the center. I am going to cut the beard and the shape of the plywood. This is the first craft in the center. Second, இந்த பாயும் கேர்ளும் வரைஞ்சு இது வந்து இது செகண்டாக செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் நிறைய செய்ய ஆரம்பிச்சிதேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வேஸ்ட்டில் இருக்கிற மட்டுக்கும் அது பேப்பராலே சும்மா செஞ்சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் தான் செஞ்சு வச்சுருப்பேன். இதெல்லாம் சும்மா குட்டி பிள்ளைங்க செய்கிற கிராஃப்ட் மட்டுக்கும் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மெழுகு பத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கேண்டில் வேக்ஸ் எடுத்து இந்த மட்டுக்க ஃப்ளவர் மாதிரி கவ் பண்ணி இது வந்துட்டு செஞ்சது, கவிங் பண்ணி செஞ்சது தான் அது. அப்புறம் சும்மா இது இன்னொரு டிராயிங், ஃபேமிலி டிராயிங் மட்டுக்கும் ஒன்று இது, இது மட்டுக்கும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மட்டுக்க கிராஃப்ட் அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா testingothercannel@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட ஐடிக்கு வந்து நீங்கள் வந்துட்டு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ சென்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு உங்கள் பேர் சொல்லி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எத்தனை பேர் பார்த்து எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்கலாம். இது மட்டுக்கு வந்து நான் சும்மா பேப்பர் வச்சுட்டு நிறைய கிராஃப்ட் செஞ்சுருப்பேன். இது பாருங்கள், ஆல்பம் மட்டுக்கும் ப்ளூ கன்லேயே வந்துட்டு டிசைன் பண்ணி செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி ஹேங் பண்ணியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மட்டுக்கும் பேனா மூடி இருக்குல்ல, அதில் வந்துட்டு பின்னாடி ப்ளூ கன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ளன் த்ரெட்டில் அந்த ஓட்டை போட்டு கட்டி தான் நான் வரிசையாக அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன் எங்களோட ரூமில். இப்படி தான் ஹேங் பண்ணியிருப்பேன். இது குட்டி ஐடியா மட்டுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலனா நீங்கள் இது மட்டுக்கும் நீங்கள் செய்கிற கிராஃப்ட் வந்து ஹேங் பண்ணி பாருங்கள். விழுகவே விழுகாது, கொஞ்சம் கூட வெயிட்டான ஒரு ஓரளவுக்கு வெயிட்டான திங்ஸ் கூட நிற்கும் தான், செம்மையாக இருக்கும். இது விழுகவே விழுகாது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நான் ஹேங்கிங் பண்ணியிருப்பேன், வால் ஹேங்கிங் மட்டுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸ் மட்டுக்கும் அந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்லையே அதிலே பண்ணது தான் இது. இதோட லிங்க் கூட நம்ம இதோட வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, யாரெல்லாம் இந்த கிராஃப்ட் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அது பிஞ்சு போச்சு பார்த்து அது அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹவுஸ் பண்ணேன். இது வந்தீங்கன்னா டைமிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன். அதில் வந்துட்டு என்னோடய அலாரம் வாட்ச் அந்த மட்டுக்கு இருக்கும். அப்புறம் இந்த மட்டுக்கு கார்னர் செல்ஃப் பண்ணிக்கோங்க, அதில் ஏதாச்சும் திங்ஸ் வச்சுன்னா அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு மேலே இருக்கும் இல்லையா, வாலில் ஒட்டும் இல்லையா ஃப்ளவர் மட்டுக்கும், அது மட்டுக்கும் இது ஒன்று பண்ணேன். அப்புறம் இதுவும் அதே மட்டுக்கு தான். இந்த மட்டுக்கும் நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமெல்லாம் சும்மா நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணுற மட்டுக்கும் இந்த மட்டுக்கு எழுதி வச்சுருக்கேன்.